அன்பு நண்பர்களே, சுய சார்பு நாப்கின் வீட்டில் நீங்களே எப்படி தயாரிக்கிறது, தைச்சு பயன்படுத்துறது, ரீயூசபிள், திரும்ப திரும்ப பயன்படுத்தும் சுயசார்பு ரீயூசபிள் நாப்கின் எப்படி தயாரிக்கிறதுன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. சாதாரண விஷயங்க, வீட்டில் இருக்கிற பழைய தேவையில்லாத காட்டன் புடவை, நைட்டி இல்லை சால் துணி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வடிவத்தில் ஒரு ரெண்டு துணியை வச்சு கட் பண்ணிக்கணுங்க. இந்த வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு இதை தைச்சிடணும். தைச்சிட்டு இங்கே பாருங்கள், இந்த நாப்கினில் ஒட்ட வைக்கிறக்காக வெல்க்ரோ பயன்படுத்தியிருக்காங்க. நீங்கள் வெல்க்ரோவுக்கு பொதுவாக பட்டன், ஹூக், ப்ரெஸ் பட்டன் இந்த மாதிரி மூணில் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தலங்காணி வர மாதிரி ஒரு பக்கம் மட்டும் கேப் விட்டுக்கணும், திருப்பிடணும். இப்போது ரெடி, அவ்வளோதாங்க. இந்த கேப்புக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் நாலு துணியை உள்ளே வச்சுக்கலாம், ரெண்டோ நாலோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உள்ளே வச்சுக்கலாம், வேணால் வெளியே எடுத்துக்கலாம். துவைச்சு மறுபடியும் சுடு தண்ணியில் போட்டு துவைச்சு கொஞ்சம் மஞ்சள் தூள் கலந்த தண்ணியில் முக்கி வெயிலில் காய வச்சிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க, ரீயூசபிள் நாப்கின் ரெடி. இப்படி துணியை தைச்சு எப்படி ரீயூசபிள் நாப்கின் தயாரிக்கிறது அப்படிங்கிறத சென்னையில் அன்புள்ளம் சுமதி அப்படிங்கிறவங்க எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அவங்க எப்படி செய்கிறது அப்படிங்கிறத ஒரு வீடியோ ஷூட்டிங் எடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தாங்க. ஒரு 12 நிமிஷம் அந்த வீடியோ இருக்குது, இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நீங்கள் வீட்லேயே எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத வீடியோ பார்த்து நீங்களும் ரீயூசபிள் செலவில்லாமல் ரொம்ப கம்மி செலவில் நாப்கின் வந்து பயன்படுத்தலாம். இந்த பொதுவாக என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி துணியை வந்து பயன்படுத்துறது ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நான் ஒத்துக்க மாட்டேங்க. துணியை பயோ என்சைம் அப்படிங்கிற பேரில் நான் யூடியூப்பில் பேசியிருப்பேன், பயோ என்சைமில் போட்டு துவைச்சி மஞ்சள் கலந்த தண்ணியில் முக்கி வெயிலில் காய வச்சா ரீயூசபிள் பண்ணலாம். ஏங்க, உள்ளாடைகள் நம்மெல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்துகிறோமா இல்லையா, அப்போ இதுவும் பயன்படுத்தலாங்க. இந்த கெமிக்கல் கலந்த உடம்புக்கு துரோகம் செய்கிற தேவையில்லாத விஷயங்கள் இருக்கிற நாப்கின் கம்பெனிகள் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கியிருக்காங்க, துணியெல்லாம் பயன்படுத்தாதீங்கன்னு. துணி ரொம்ப நல்லதுங்க, சுயசார்பு நாப்கின்ங்க, நீங்களே தைச்சு செலவே இல்லாமல் வீட்டில் பயன்படுத்துனீங்கன்னா அழகாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்கலாங்க. இந்த நாப்கினுடைய பயன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல பணம் மிச்சங்க, காஸ்ட்லியான நாப்கின் வாங்குறதுக்கு பொதுவாக இது சுலபம், ரொம்ப கம்மி விலைங்க. அடுத்தது ஆரோக்கியம், அந்த கடையில் விற்கிற நாப்கின் எல்லாம் உடம்புக்கு கெடுதலுங்க, இது வந்து ஆரோக்கியங்க. மூணாவது, இதை தூக்கி வீசினோம்னா மண் பாதுகாப்புங்க, ஒன்றும் ஆகாதுங்க, தூக்கி வீச மாட்டோம், தூக்கி வீசினாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் அந்த நாப்கினை தூக்கி வீசினா மண் கெட்டு போகுங்க. அடுத்தது சுற்றுப்புற தூய்மை, இதை பயன்படுத்தினோம்னா சுற்றுப்புற தூய்மையாக இருக்குங்க, அதை பயன்படுத்தினா சுற்றுப்புற தூய்மையாக இருக்காதுங்க. அடுத்தது அது வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணால் தூக்கி வீசிடுவீங்க, இது அப்படி இல்லை, திரும்ப திரும்ப பயன்படுத்தலாங்க, ரீயூசபிளுங்க. அடுத்தது இந்த உள்ளருக்கு துணி இருக்கு இல்லைங்களா, அது நீங்கள் வந்து மாற்றிக்கலாம், புதுசு புதுசாக மாற்றி மாற்றி வச்சுக்கலாம். அடுத்தது இதை வந்து பிரித்து காய போடலாங்க, உள்ளிருக்கிற துணியை தனியாக எடுத்து காய போடலாம், காய போடும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்தது இந்த பெண்கள் நோய் சொல்கிறாங்க இல்லைங்களா, மாதவிடாய் சம்மந்தப்பட்ட மென்சஸ் பீரியடில் வலிகள், வேதனைகள், இர்ரெகுலர் பீரியட்ஸு, வெள்ளைப்படுதல், குழந்தையின்மை, இது போன்ற எல்லா நோய்களுக்கும் இந்த நாப்கின் தாங்க இப்போ ப்ராப்ளம். நீங்கள் கெமிக்கல் இருக்கிற தேவையில்லாத நாப்கினை வாங்கிறத விட்டுட்டு துணி நாப்கின் பயன்படுத்தி பாருங்களேன், பெண்களுக்கு உண்டான 90% வியாதி குணமாயிருங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாங்க. அடுத்தது கை குழந்தைகளுக்கும் இந்த நாப்கினை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், இது தேவை, இங்கே பாருங்கள் உங்கள் அளவுக்குங்க, எவ்வளோ வேணுமோ அளவு வந்து நீங்கள் தேவையான வச்சுக்கலாம், இங்கே எக்ஸ்எல் எல் அப்படின்னு தேட வேண்டியதில்லை, உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ நீங்களே சைஸ் பார்த்து தைச்சி வச்சுக்கலாம். பழைய துணி தாங்க, பழைய நைட்டி புடவை சாலு இதெல்லாம் பயன்படுத்திக்கலாங்க, செலவில்லைங்க. இந்த நாப்கின் வந்து வேலைக்கு போகிற பெண்களுக்கு, காலேஜ் போகிற பெண்களுக்கு, கல்லூரி பெண்களுக்கு, பள்ளிக்கூடம் போகிற பெண்களுக்கு, வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாத்துக்குமே யூஸாக இருக்குங்க, ரொம்ப நல்லதுங்க, எளிமையானதுங்க, செலவு மிச்சங்க. இதை இங்கே பாருங்கள், பிரித்து ஷூ சாக்ஸ் மாதிரி பிரிச்சுக்கலாம், சுயசார்பு நாப்கின் நீங்களே தயாரிங்க,
வீட்டில் தயாரிங்க, இனிமேல் நாப்கின்லாம் கடையில் வாங்காதீங்க, எல்லா வீட்லேயும் அந்த டெய்லரிங் மிஷின் இருக்கு இல்லைங்களா, தையல் மிஷின் இருக்கணுங்க, சுயசார்பு வாழ்க்கை வாழ்கிற எல்லா வீட்லேயும் தையல் மிஷின் இருக்கணும், அதில் இதை தைச்சு பயன்படுத்தணுங்க. இதுக்கு ஆரோக்கியம் அப்படிங்கிற முக்கியமான விஷயம் இருக்குங்க. அப்புறமா நம்ம கழிவுகளை நாம் தாங்க சுத்தப்படுத்தணும். இந்த கெமிக்கல் இருக்கிற நாப்கின்லாம் தூக்கி வீசும் பொழுது மற்றவங்களாம் அது குப்பை தொட்டியில் எடுப்பாங்க இல்லைங்களா, துப்புரவு தொழிலாளர்கள் பாவம் தானே, நம்ம துணியை நாம் தாங்க துவைக்கணும். அந்தந்த பெண்கள் யார் பயன்படுத்துகிறீங்களோ ஒரு தனியாக ஒரு டப்பா வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் தனியாக க்ளீன் பண்ணி அதை தனியாக ஓரமாக வச்சு மூடி போட்டு வச்சிடணும். சொல்லிடணும் இந்த டப்பாக்குள்ளே இந்த மாதிரி பொருள் இருக்குன்னு வீட்டில் சொல்லிட்டிங்கன்னா அங்கே யாரும் தொடமாட்டாங்க. நீங்கள் பயன்படுத்தின துணியை நீங்களே பயோ என்சைமில் போட்டு நல்லா தூய்மை பண்ணி துவைச்சி மஞ்சள் தண்ணியில் போட்டு முக்கி வெயிலில் மட்டும் காய வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கல, இந்த சூரிய வெளிச்சத்துக்கு நிகர் எதுவுமே இல்லைங்க. சூரிய ஒளி டைரெக்டாக பட்டால் எல்லாம் சரியாயிருங்க, எல்லா கிருமியும் போயிருங்க, ஆபத்து இல்லாமல் நம்ம பயன்படுத்தலாங்க. அருமையான சுயசார்பு நாப்கினை உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். இப்போ அந்த வீடியோவை நான் காமிக்க போகிறேன், அதில் அவங்க எப்படி தயாரிக்கிறதுன்னு செஞ்சு காமிப்பாங்க. தயவு செய்து முழுசாக பார்த்துட்டு இனிமேல் எல்லோரும் சொந்தமாக வீட்டில் நாப்கின் தயாரித்து நீங்களே பயன்படுத்துங்க. பயன்படுத்துனீங்கன்னா என்னாகும், அந்த ஃபாரின் கம்பெனியுடைய நாப்கின் எல்லாம் வியாபாரத்தை நம்ம வந்து நிறுத்திடலாம், நாமளும் ஆரோக்கியமாக இருக்கலாம், செலவு மிச்சம். ஒருவேளை இது தயாரித்து நாலு பேர்த்துக்கு விற்றிங்கன்னா அதில் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஒரே கல்ல நிறையா மாங்காங்க, பயன்படுத்துங்க. இந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன், பாருங்கள். பார்த்து முடிச்சோன்னே நான் மறுபடியும் கொஞ்சம் நேரம் பேசுவேன், பாருங்கள் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி நம்ம பாதுகாப்பான துணி நாப்கின் எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லி தரப்போகிறேன், பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம இப்படி ஒரு ரெண்டாக மடிச்சுட்டு இப்படி ரெண்டாக மடித்து இப்படி நாலாக மடிச்சிட்டிங்கன்னா இது வந்து நம்ம ரெட்டைப்பட்டையில் நம்ம தைக்க போகிறோம். ரெட்டைப்பட்டையில் தைச்சோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் திக்னஸ்ஸாக இருக்கும். திக்னஸ்ஸாக இருந்ததுனாக்கா உங்களுக்கு ஃபோர்த்து டே ஃபிஃப்த்து டே அப்போல்லாம் நீங்கள் துணி உள்ளார வைக்காமலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்துட்டு இது வந்து நான் எக்ஸல் சைஸ் எடுத்திருக்கேன். இதோட சைஸ் வந்து நீங்கள் இப்படி வச்சுக்கணும். இங்கே மேலே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும். இந்த சைடு வந்து உங்களுக்கு பின்னாடி வச்சு லாக் பண்ணுறதுக்காக இங்கே பெரிய சைஸு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும். இங்கே கீழேயும் ஜாஸ்தி இருக்கணும். ஏன்னா இங்கே இப்படி மடித்து தைப்போம் நம்ம, அப்போ இந்த அளவு கரெக்டாக வந்துடும். அப்போ இதை வச்சுட்டு நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கணும். இது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற துணி நாப்கின் போலவே. நாப்கின் நம்ம எப்படி யூஸ் ஏன் தள்ளி நான் கோடு போட்டிருக்கேன்னா இங்கே வந்து தையல் வரும். இது வந்து நம்ம இங்கே வெட்டிடுவோம். இந்த பீஸ் வந்து இங்கே தையல் வந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு இந்த அளவு நம்ம பேடோட அளவுக்கு நம்மளுக்கு கிடச்சிரும். இதை வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும்னா இது வந்து நம்மளுக்கு நாலு பீஸாக கிடைக்கும். ஏன்னா நம்ம நாலாக மடிச்சிருக்கிறோம், அதனால் நாலு பீஸாக கிடைக்கும். இது போல் நம்மளுக்கு நாலு பீஸ் வந்துடும். ஒன்று ரெண்டு மூணு நாலு. இந்த நாலு பீஸில் நம்ம இந்த ரெண்டு பீஸை இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இது கட் பண்ணி நம்ம முடித்தாச்சு. இதை நம்ம ரெண்டு ரெண்டு பீஸாக நம்ம சேர்த்து தைக்க போகிறோம். இதை சேர்த்து வச்சுட்டு கீழே இங்கே மடித்து தைக்க போகிறோம். இந்த கீழ் பக்கத்தை இங்கே மடித்து நம்ம இப்படி தைக்க போகிறோம். இப்போ நம்ம தைக்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். இப்படி இந்த அடிப்பக்கத்தில் இந்த பெரிய பக்கம் கீழ் பக்கத்தில் நாம் இப்படி மடித்து தைச்சிக்கணும். ரெண்டு மடிப்பு மடிச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து நம்ம லாக் பண்ணுவோம், உள்ளார துணி வச்சுட்டு லாக் பண்ணுவோம்.
அதுக்காக இதை ரெண்டு மணி மடிச்சு அதே மாதிரி ரெண்டு சைடும் நம்ம தைச்சிடணும். இது ரெண்டு பக்கமும் நம்ம தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் இது ரெண்டுத்தையும் இந்த பக்கம் இது உள் பக்கம் இது இது வந்து உள் பக்கம் இதுலேயும் அதே மாதிரி உள் பக்கம் இதை நம்ம இப்படி மேலே வச்சுட்டு மேல் பக்கமாக வச்சுட்டு இது நாலுத்தையும் சேர்த்து ஃபுல் ரவுண்டு நம்ம தைக்க போகிறோம். ஃபுல் ரவுண்டும் நம்ம சுற்றி ஒரு இது தைக்க நம்ம மார்க் பண்ண மாதிரி தைக்க போகிறோம். கார்னர் கார்னர் வந்து நம்ம கார்னர் கார்னர் நம்ம வந்து நிறுத்திட்டு திருப்பணும்னா அந்த இடத்துல ஷேப்பு ஷார்ப்பாக அந்த மாதிரி வரும். இதை நம்ம இப்படி தச்சு முடிச்சாச்சு. இதை இப்படி தச்சு முடிச்சுட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இது ஃபுல் ஸ்டிச்சு நம்ம டிராயிங் வரைஞ்ச மாதிரியே நம்ம இப்படி நம்ம இது பண்ணிட்டோம். இந்த கார்னர் வந்துட்டு இந்த கார்னரில் நம்ம இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு ஷார்ப்பாக கிடைக்கும். இந்த இடம்லாம் திருப்புறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக வரும். இதை இப்படி வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பிட்டோம்னா மேலே ஒரு தையல் போட்டுட்டோம்னா படிமான தையல் மாதிரி போட்டுருவோம். போட்டுட்டோம்னா அது வந்து நம்மளுக்கு நல்லா படியே இருக்கும், நம்மளுக்கு பேடு மாதிரியே கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி பேடு மாதிரி கிடைக்கும். இது மேலாரியே அதே மாதிரி ஒரு ரவுண்டு இந்த ஓரமாக அந்த கார்னரில் இந்த கார்னரில் ஒரு தையல் வர மாதிரி ஃபுல் சுற்று ஒரு தையல் நம்ம தைச்சிக்கலாம். ஒரு தையல் போட்டால் போதும், ஏன்னா நம்ம திருப்பியும் ஒரு தையல் போடுறோன்றதுனால திருப்பியும் நம்ம ஒரு தையல் போடுறோன்றதுனால அதனால் ஒரு தையல் நம்ம உள்ளார தைச்சா போதும். இது ஃபுல்லாக இப்போ நம்ம தச்சு முடிச்சாச்சு. இப்படி தச்சதும் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்துட்டு நம்ம இந்த வெல்க்ரோ வந்து வாங்கிட்டு இங்கே ஒரு பீஸு இங்கே ஒரு பீஸ் நம்ம வச்சு தைக்கணும். இதில் வந்து உள் பக்கமாக ஒன்று வைக்கணும், வெளிப்பக்கமாக. அப்போ தான் நம்மளுக்கு இப்படி திருப்பி ஒட்டுறதுக்கு வரும். இந்த பேடு வந்து நம்மளுக்கு இது தைச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிரும். இது இதனையான ஒயிட் கலர் நூல் போட்டது ஏன்னா உங்களுக்கு தையல் போட்டது தெரியணுன்றதுக்காக. நீங்கள் அந்த கலர் நூல்லையே போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாக நீட்டாக தெரியும். இதில் வந்துட்டு
இந்த வெல்க்ரோ வந்து இங்க இந்த ஒன்னு இங்க ஒன்னு இங்க ஒன்னு தச்சிருக்கேன் நானு. அதே மாதிரி கீழே இங்க நம்ம மடிச்சு தச்சோம்ல இது வந்துட்டு ஓப்பன், இது வழியா தான் நம்ம துணி வைக்க போறோம். இந்த வழியா நம்ம இவ்வளோ துணி நான் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 20 லேயர் இருக்கும். இந்த மாதிரி இவ்வளோ பெரிய துணி நம்ம எவ்வளோ துணி வேணுனாலும் நம்ம மடித்து உள்ளார வச்சுக்கலாம். இவ்வளோ பெரிய துணி எடுத்திருக்கேன், இன்னும் வேணுன்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆனால் இது மீடியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை இப்படி நீங்கள் மடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்ததும் இதை வந்துட்டு இது வழியாக நம்ம உள்ளார இதை நம்ம தனித்தனியாக துவச்சி காய வைக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் காஞ்சிடும். இது ஷூ சாக்ஸ் மாதிரி இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டிங்கன்னா இப்படி வந்துடும். இது அப்படியே உள் பக்கம் இப்படி திருப்பிட்டிங்கன்னா இதை இந்த கார்னர் வச்சுட்டு இப்படி திருப்பிக்கங்க. இந்த இடத்துல நல்லா டைட்டாக பிடிச்சிக்கங்க. இந்த கார்னரில் டைட்டாக பிடிச்சிட்டிங்கன்னா இதை இப்படி உருவுனிங்கன்னா வெளியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் இப்படி நல்லா உதறினிங்கன்னா கரெக்டாக படியே போய் உட்காந்துடும். உங்களுக்கு அந்த மடித்த துணி வந்து நல்லா தலைக்காணி மாதிரி நல்லா மெத்துன்னு இருக்கும். இந்த காட்டன் நம்ம இது வந்து துப்பட்டா துணி தான் நான் வச்சுருக்கேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு மெத்துன்னு வந்துடும். இது வந்து இந்த பக்கமும் நம்மளுக்கு விழுந்துடாது. இதனால் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், இந்த பக்கம் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலாக பேடு வைக்கிறது வந்து இப்படி பின்னாடி போய் லாக் பண்ணிப்போம், ஒட்டிடுவோம். அதே மாதிரி இதை பின்னாடி எடுத்துகிட்டு போய் நம்ம இப்படி ஒட்டிடலாம். இப்படி நம்ம பின்னாடி ஒட்டிடலாம். ஒட்டிட்டா நம்மளுக்கு நார்மலாக பேடு யூஸ் பண்ணுற மாதிரியே நம்மளுக்கு இது கிடச்சிரும். நண்பர்களே, சுயசார்பு நாப்கின் எப்படி தயாரிக்கிறதுன்னு வீடியோ பார்த்தீங்களா? அன்புள்ளம் சுமதி அவங்க நம்பர் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9841257912. இன்னொரு நம்பர் 8072984200. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டிங்கன்னா அவங்க ஃபோன்லேயே உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, வாட்ஸ்அப்பில் சொல்லிக் கொடுப்பாங்க. தேவைப்பட்டால் சென்னையில் இருக்கிறாங்க. நீங்கள் நேராக வீட்டுக்கே போனீங்கன்னா அரை மணி நேரத்தில் எப்படி தைக்கிறதுன்னு டைரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க. அவங்க வீட்டு அட்ரஸ்ஸு பிளாட் நம்பர் 76, தங்கம் அவென்யூ, பள்ளிக்கரணை, சென்னை 100ங்க. நேரில் போய் நீங்கள் இந்த நாப்கின் தைக்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கலாம். அதே மாதிரி அவங்க சுடிதார் மற்றும் ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இவங்க வீட்டுக்கு காலையில் போனால் சாயந்தரத்துக்குள்ளே ஒரே நாளில் சுடிதார் மற்றும் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு வந்துடலாம். கொண்டு போன துணியில் சாயந்தரத்துக்குள்ளே தைச்சு நாம் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேவைப்பட்டால் இதை அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்குங்க. இதுபோல் நல்ல விஷயங்களை நாம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம்னா சுயசார்பு வாழ்க்கையில் நாம் பிரமாதமாக வாழலாம். எனவே இந்த ரீயூசபிள் துணி நாப்கின் எப்படி தைக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்த அன்புள்ளம் சுமதி அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். இந்த நாப்கின் நீங்கள் அவங்க நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொரியர் மூலமா நீங்கள் அவங்க தைச்சிருந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஆக்சுவலிங்க இந்த வீடியோடைய நோக்கம் என்னென்னா எல்லோரும் நீங்களே வீட்டில் தைக்கணும் அப்படிங்கிறதா நோக்கம். ஒருவேளை முடியலை அப்படின்னா அன்புள்ளம் சுமதி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கொரியர் மூலமா வாங்கிக்கலாம். இதே நாப்கினை நாம் அம்மி தற்சார்பு சந்தையிலையும் விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அன்புள்ளம் சுமதி அவங்கக்கிட்ட வாங்கி அம்மியில் விற்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஒருவேளை வேணும்னா ஆன்லைன் மூலமாக வாங்குறதா இருந்தால் ami.com aammii.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிங்கன்னா இந்த நாப்கினை நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம். இல்லை அம்மியுடைய ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், 9500655488 கூப்பிட்டிங்கன்னா கொரியர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த நாப்கினை நீங்கள் அம்மியிலையும் வாங்கலாம், சுமதி அவங்ககிட்டையும் வாங்கிக்கலாம், நீங்களும் தயாரிக்கலாம். இதுக்கு பேர் தான் சுயசார்பு வாழ்க்கை. நண்பர்களே, நாம் சுயசார்பு வாழ்க்கைக்கு தயாராகும். இது போன்ற நல்ல விஷயங்களை எனக்கு அனுப்புங்க, நான் உலக மக்களுக்கு சொல்கிறேங்க. எனது அலுவலக எண் 9944221007. இந்த ஊரடங்கில் நான் வந்து 9 கட்டுரை எழுதியிருக்கிறேன். அது உங்களுக்கு வேணும்னா onestone9mango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ப்ளீஸ் தயவுசெய்து முழுமையாக படியுங்க. நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க 8870666966 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலமா நன்கொடை கொடுக்கலாம். அம்மி இயற்கை அங்காடியில் பொருட்கள் வேணும்னா
ஆன்லைன் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். aammii.com ammii.com கொரியர் மூலமா வேணும்னா 9500655548 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கொரியர் மூலமா நீங்க வாங்கிக்கலாம். யூடியூப் சேனல் ஹீலர் பாஸ்கர்னு இருக்குதுங்க, அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அனுப்புங்க. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக புது புது அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். டெலிகிராம்னு ஒரு ஆப்ஸ் இருக்குங்க, அதில் போய் சர்ச்சில் போய் @IAMHealerBhaskar ஏடி கிடையாதுங்க, ஏ போட்டு சுழிச்சது, @IAMHealerBhaskar டைப் பண்ணிங்கன்னா ஒரு சேனல் வரும். இதை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நூற்றுக்கணக்கான கட்டுரை எழுதியிருக்கிறேன். www.anatomictherapy.org அப்படிங்கிற வெப்சைட்டை அடிக்கடி பாருங்கள். நேரடியாக எங்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணுன்னா healerbhaskar@gmail.com உங்கள் சந்தேகத்தை அனுப்புங்க, நான் உங்களுக்கு நேரடியாக பதில் சொல்ல காத்திருக்கிறேன். இந்த உலகம் வெற்றி கொள்ள வேண்டுமென்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கூட்டு பிரார்த்தனை செய்ய வேண்டும், சுயசார்பு வாழ்க்கை வாழ வேண்டும், மேலதிகாரி சொல்லும் நல்ல விஷயத்தை மட்டும் செய்ய வேண்டும், கெட்ட விஷயத்தை செய்யக்கூடாது, அவரையும் செய்ய விடக்கூடாது. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.